ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகிபீடியா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஹோல் வந்து நியூட்ரான் ஸ்டாரை அப்சர்வ் பண்ணுறதா மாதிரி ஒரு கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம் பிளாக் ஹோல் வந்து எதை வேணாலும் அப்சர்வ் பண்ணுது பிளாக் ஹோல் எப்படி அப்சர்வ் பண்ணால் அது ஒரு பவர்ஃபுல்லான கிராவிடேஷ்னல் புல்லை வச்சு அதாவது ஒரு பூ ஈர்ப்பு விசை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசையை வச்சு தன்னுக்குள்ளே எந்த பொருளாக இருந்தாலும் இழுத்துக்குவோம் அதுலேருந்து லைட்டு கூட வெளியில் வர முடியாது அந்தளவுக்கு பிளாக் ஹோலுக்கு வந்து கிராவிடேஷ்னல் புல் இருக்குது வாங்க இந்த வீடியோவில் நியூட்ரான் ஸ்டாரை எப்படி பிளாக் ஹோல் அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் பிளாக் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சன் சூரியனோட கிட்டத்தட்ட ஆறு டைம் பெருசாக இருக்கும் அதாவது ரொம்ப சின்ன பிளாக் ஹோலு நம்ம சூரியனோட ஆறு டைம் பெருசாகவும் இருக்கும் அதே வெயிட்டை வச்சு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து எவ்வளோ பெ சின்ன பிளாக் ஹோலாக இருந்தாலும் வெயிட் அதிகமாக இருக்கும் அதே அந்த அப்சர்வ் பண்ண நியூட்ரான் ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து நம்ம சூ சூரியனோடய வெயிட் அதிகம் அதாவது நிறை அதிகம் பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிராவிடேஷ்னல் ஃபுல் புல் புல்னால் இழுக்கிறது அதோட கிராவிடேஷ்னல் புல்லை வச்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இழுக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வந்து லைட்டு கூட தப்பிக்காதான் லைட்டு பார்த்திங்கன்னா எந்த விதமான மாஸ் பார்ட்டிகல் பார்ட்டிகல் மட்டுமே வச்சு இயங்கக்கூடியது லைட்டு லைட்டு கூட பிளாக் ஹோல்லேருந்து தப்பிக்கவே தப்பிக்க முடியாதான் அதே பார்த்திங்கன்னா அதில் நியூட்ரான் ஸ்டார் மட்டும் விதிவிலக்கு கிடையாது நியூட்ரான் ஸ்டாரும் பிளாக் ஹோலால் அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அதே நியூட்ரான் ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி சைஸ் தான் இருக்கும் ரொம்பவே சின்னதாக இருக்கும் ஏன்னா ஒரு சன்னாக இருந்தால் அது ரொம்பவே வயசாயிரு வயசாக சின்னதாகி ரொம்பவே சின்னதாகி வெயிட் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு கல் எடுத்து பார்த்திங்கனாவே பூமி பூமிக்கு வெயிட் ஈக்குவலாக இருக்கும் நியூட்ரான் ஸ்டாரோட சின்ன பாட்டு கூட வெயிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பார்க்க தான் சின்னதா இருக்குமே தவிர நியூட்ரான் ஸ்டாரோட மாஸ் வந்து ரொம்பவே அதிகம் அதுவும் இல்லாமல் நியூட்ரான் ஸ்டார் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடா சுற்றக்கூடியது கிட்டத்தட்ட ரொம்பவே நியூட்ரான் ஸ்டாரோட எண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல ஆயிரம் ஆயிரம் டைம் வந்து சுத்துச்சுன்னா அது வந்து லைட் ஸ்பீடை ரீச் பண்ணுதுன்னு அர்த்தம்னு சயின்டிஸ்டெலாம் சொல்கிறாங்க ஒரு செகண்டில் ஆயிரம் டைம்ஸ் தண்ணத்தானே நியூட்ரான் ஸ்டார் சுற்றுச்சுனா அது வந்து லைட் ஸ்பீடில் சுற்றுற நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன்ஸ் பார்த்ததுல இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பிளாக் ஹோல் வந்து நியூட்ரான் ஸ்டாரை விழுங்குது இதை அதாவது பிளாக் ஹோல் வந்து நியூட்ரான் ஸ்டாரை வந்து விழுங்குறதில் சைஸில் அதோட பெருசாக இருக்க சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்னோட நியூட்ரான் ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி சைஸ் தான் அதாவது ஒரு நகரத்தோட சைஸ் தான் இப்போ ஒரு சென்னை சைஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நியூட்ரான் ஸ்டார் வந்து ஒரு சென்னை சைஸ் தான் இருந்தாலும் அது வந்து சன்னோட மாஸோட கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் நியூட்ரான் ஸ்டாரோட மாஸ் இந்த நம்ம ஸ்பேஸ்லேயே இந்த நியூட்ரான் ஸ்டாரும் பிளாக் ஹோலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான மிஸ்டீரியஸானது அதாவது மர்மமான ஒரு நிகழ்வாக நம்ம யூனிவர்ஸில் பார்க்குறோம் ரெண்டுத்தையுமே பிளாக் ஹோலில் போனால் என்ன ஆகும் நியூட்ரான் ஸ்டார் வந்து நம்மளை எப்படி அப்சர்வ் பண்ணுது எவ்வளோ ஏன் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அந்த மாதிரி நிறையா மர்மம் உடையது தான் ரெண்டுமே இதை மட்டும் ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கல அதாவது ரெண்டு பிளாக் ஹோல் வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாரை ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு போயிடுச்சு அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அப்சாப்ஷன் நடந்து கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் இயர்ஸ் ஆகுது தமிழில் சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா பத்து கோடி வருஷம் ஆகுது இந்த இது நான் அந்த ஷாக்கு அந்த இது அந்த அள்ளி இது அந்த அப்சர்வ் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் வந்து அந்த அதிர்வு வந்து இப்போ தான் நம்ம இடத்த வந்து சேர்ந்துருக்கு ரீசண்டாக அந்த இது அந்த அப்சாப்ஷனில் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலைவரிசை வந்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மூவ் ஆகி இப்போ தான் இடத்துக்கு வந்திருக்கு ஆனால் இது உண்மையுமே நடந்தது பார்த்திங்கன்னா ஒன் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே நடந்திருக்கு அதை தான் இப்போ சயின்டிஸ்ட் வந்து வேவ் சென்சர் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து எப்படின்னா அப்சர்வ் பண்ணி இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்கனால லேட்டாகி வந்திருக்கு ஆனால் இது நடந்து ரொம்ப நாள் ஆனாலும் இப்போ நடந்த மாதிரி நம்ம பூமிக்கு தெரியும் பூமியில் வந்து இந்த ரிசர்வர் காசர்ஷன் காட்டுது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்தது அங்கேருந்து அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்போ எர்த்தில் வந்து ரீச் ஆகிருக்கு இது இன்னும் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும் ரொம்ப நாள் கழித்து தான் இப்போ எர்த்துக்கே வந்திருக்குறது இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா இதுதான் மொதல் தடவை இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் அதாவது வித்தியாசமான ஒரு மீட் நியூட்ரல் ஸ்டாரும் பிளாக் ஹோலும் மீட்டாக வர மாதிரி ஸ்டைன்டி சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம முகிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க